उन्मदा आना वाले अवलोदा।
எல்லாரும் எடுத்தோம்னா மீன்கள் நமக்கு கிடைக்குதே நண்டு கிடைக்குதே இறால் கிடைக்குது அப்படினா உடனே நாம எடுத்து எக்ஸ்போர்ட் உடனே பண்ண முடியாது அதற்கு நேம் சில வரையறைகள் இருக்கு அதுக்குன்னு ஒரு சில சர்டிபிகேஷன் process இருக்கு processing methods இருக்கு எந்த வகையான மீன்களை எப்படி அனுப்பணும் எந்த வகையான கடல் உணவுப் பொருட்களை எப்படி அனுப்பறோம் மதிப்பு கூட்டி அனுப்பறதா என்ன பண்ணணும் அப்படிங்கற விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டு அதற்கான உரிய அனுமதியும் வாங்கிக்கிட்டு தான் நாம அனுப்ப முடியும் ஈஸியா படாத நம்ம மற்ற பொருட்கள் சாதாரணமா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுத்து பண்ற மாதிரி ஈஸியா இந்த மாதிரி கடல் உணவுப் பொருட்களை அனுப்பிட முடியாது சோ அதற்கான சில மெத்தட்ஸ் இருக்கு அத ஃபாலோ பண்ணா தான் செய்ய முடியும் இது வந்து நாம பெரும்பாலும் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது குறிப்பா நான் தமிழ்நாடு பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டை பத்தி நம்ம அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரத்துல இருக்கக்கூடியவங்க கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மீனவர்கள் வந்து மீன்கள் வாங்கிட்டு போயிட்டு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு கொடுக்குறாங்க கடல்ல போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு மீனோ மற்ற எல்லா கடல் உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அதை வாங்குறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கி ஆனா கஷ்டப்படுறது எல்லாமே வந்து இந்த மீனவர்கள் தான் இதை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கி அவங்க ப்ராசஸிங் பண்ணி வெளிநாடுகளுக்கு பல கோடிக்கு அனுப்புறாங்க சோ அது நல்ல விஷயம் தான் தவறு சொல்லல இருந்தாலும் நம் மீனவர்கள் சமுதாயம் வந்து முன்னேறதுக்கான ஒரு படி என்ன அப்படின்னா சோ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து எல்லாருமே இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது ஆனால் மீனவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இந்த தொழிலை ஈடுபடலாம் அவங்களும் அவங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸ் பண்ண மாதிரி அப்பா தாத்தா பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே மீன் மறுபடியும் பிடிக்க போறேன் இல்ல நான் லோக்கல்ல வாங்கி கடையில விற்க போறேன் தூக்கி தூக்கி நமக்கு லோக்கல்ல கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் படித்த இளைஞர்கள் இல்ல இதற்கான முயற்சி எடுக்கலாம் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற துறைக்குல வரலாம் ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கு ஏன்னா வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து சோர்சிங் பாயிண்ட் வந்து பக்கத்துலேயே இருக்கு அதாவது அப்பா பண்ணலாம் இல்லை உங்க குடும்பத்தார்கள் யாராவது மீன் மீனவர்களா இருக்கலாம் மீன்பிடி துறை அதாவது மீனவர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம் உங்களுக்கு வந்து சோர்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிடும் ஆனா அதற்கான வழிமுறைகள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் ஓரளவு படித்த இளைஞர்கள் பெரிய அளவு படிக்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நீங்க அதற்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நினைச்சாலே இந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு பண்ண முடியும் சோ முயற்சி எடுக்கலாம் சோ அதற்காகத்தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே எல்லாருமே மீன் பிடிச்சுக்கிட்டே அதே வாழ்க்கையிலே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் மாத்தி சிந்திச்சிங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலையே மிகப்பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகலாம் ஓகே சோ இப்ப தமிழ்நாடு சொன்னதுனால மற்ற மாவட்ட மற்ற மாநிலங்கள் மக்கள் செய்யக்கூடாது இல்ல கேரளால அதிக அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க கேரளால கொச்சின் திருவனந்தபுரம் ஏரியா சோ இதெல்லாம் வந்து கடலோர மாவட்டத்தில் அந்த சைடு இருக்கக்கூடியவங்க வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க கொச்சில இருந்து அதிக அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க கொச்சில இருந்து அதிக அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது சோ கேரளா பாண்டிச்சேரி நாங்க ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம் அந்த மக்களும் இதுல வந்து பெரிய அளவுக்கு ஈடுபட்டு ஜெயிக்க முடியும் ஓகே இப்ப எக்ஸ்போர்ட் வந்து அந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு போகுதா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 2019-2020 நிலவரப்படி தூத்துக்குடியில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,000 டன் அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 2,950 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது தூத்துக்குடியில சென்னையை பொறுத்தளவுல 51,500 மெட்ரிக் டன் 51,500 கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு 2019-20 நிதியாண்டுல அப்புறம் கொச்சில இருந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொச்சில இருந்து அதிகமா அதுல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க 146,000 டன் கிட்டத்தட்ட 4,900 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 47,000 கோடிக்கு போயிருக்கு டோட்டலா இந்தியால இருந்து டோட்டலா நிறைய போர்ட்ஸ் இருக்கு நிறைய மீன் கடல் உணவு போன்ற ஏற்றுமதி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு சோ அவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகுது ஏர்போர்ட்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து பாருங்க 44 டன் போயிருக்கு மதுரை ஏர்போர்ட் வழியா மதுரை ஏர்போர்ட் 44 டன் போயிருக்கு சிறந்த ஒன்னே கோடிக்கு பக்கத்து நாடுகளுக்கு சோ பெங்களூர் ஏர்போர்ட் வழி 84 டன் போயிருக்கு 84 டன் சிறந்த 8,000 கோடி 8 கோடிக்கு போயிருக்கு 8 கோடிக்கு பெங்களூர்ல இருந்து 84 டன் அனுப்பிட்டாங்க சோ ஒவ்வொரு போர்ட்ல இருந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் இந்திய கடல் உணவுப் பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு தான் இருக்கு சோ இதுல வந்து இதுல வந்து இந்த துறைகளை ஈடுபட நினைக்கிறவங்க இதற்கான முறையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனுமதி வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கட்டாயமா ஜெயிக்கலாம் சோ அந்த பார்ட் 2ல
எந்த கண்ட்ரிக்கு எல்லாம் நாம அனுப்புறோம், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போகுது, என்ன மாதிரி ப்ராசஸிங் பண்ணி போகுது அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்ட் டூல சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், பார்க்கலாம். நன்றி.